ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். டெய்லி ரெகுலர் இன்கம் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஜென்ரேட் பண்ண முடியும். மாதம் 5% ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எடுக்க முடியும். இந்த மாதிரியான சில தகவல்கள் சோசியல் மீடியாலையும் எஸ்எம்எஸ்லையும் ப்ரொமோட் பண்ணப்படுது. இது உண்மையா நம்பகமானதா? இதை இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, டெய்லி ட்ரேடிங் அல்லது டே ட்ரேடிங் அப்படின்றது ஒரு ஜீரோ சம் கேம். இதில் பையர் செல்லர் ரெண்டு பேருமே லாபம் சம்பாதிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் தான் சம்பாதிக்க முடியும். பையருக்கு என்ன லாபமோ அது செல்லருக்கு லாஸாக இருக்கும். ஒரு வேளை செல்லருக்கு லாபமாக இருந்தால் அது பையரோட லாஸாக இருக்கும். இதில் ரெண்டு தரப்பினரும் தொடர்ந்து லாபம் பார்க்கறது அப்படின்றது கஷ்டம். சில சமயங்களில் நமக்கு ட்ரேடிங்கில் லாபம் கிடைக்கும், சில சமயங்களில் நமக்கு ட்ரேடிங்கில் நஷ்டமும் கிடைக்கும். உங்களுடைய ஹார்ட் ஏர்ன்ட் மணியை இந்த மாதிரி டே ட்ரேடிங்கில் ரிஸ்க் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசித்துக்கணும். ட்ரேடிங் வெர்சஸ் இன்வெஸ்டிங்கை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு ஆர்டிக்கிள் பண்ணியிருக்கேன், அதோடய வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் ரெண்டையுமே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, இன்வெஸ்டிங் எவ்வளவு பெட்டர் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, 5% ரிட்டர்ன் இந்த மாதிரி அஷ்யூர்டு ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கொடுக்க முடியுமா? 5% பெர் மந்த் அல்லது 20% 30% பெர் ஆனம் அப்படின்ற மாதிரி அஷ்யூர்டு ரிட்டர்ன் கொடுக்கறதா சில விளம்பரங்களை நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த மாதிரி அஷ்யூர்டு ரிட்டர்ன் கொடுக்கறது வயலேஷன் அகேன்ஸ்ட் செபி ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி அஷ்யூர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறவங்க எல்லாமே ரெகுலேட்டட் பாடி கிடையாது, கம்ப்ளீட்லி அன்ரெகுலேட்டடாக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன் ஆன் ஒன் அக்ரிமெண்ட்ல நிறைய பேர் இந்த மாதிரி போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா சஃபர் பண்ணி என்டையர் கேபிட்டலும் லாஸ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா அவங்க அக்ரிமெண்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா அது வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதபடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கம்ப்ளீட்டாக அம்ஃபி சர்டிஃபைடாக இருப்பார், செபி ரெகுலேட்டட் கீழே வருவார். அதனால அவர் எந்த விதமான கேரண்டட் ரிட்டர்னும் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து கொடுக்க முடியாது. ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் அப்படின்றவர் சர்டிஃபைடு பை ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட் போர்டு, அதனால் அவர்கிட்ட இருந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் அன்ரெகுலேட்டடாக ஆப்ரேட் ஆகிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டே இருந்தோ அல்லது அன்ரெஜிஸ்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் கிட்டே இருந்தோ இந்த மாதிரியான அட்வைஸ் கேட்டு அஷ்யூர்டு ரிட்டர்ன் பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய முதலையுமே இழக்க வேண்டியது வரலாம். டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், இல்லை டெய்லி இன்கம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பார்க்கலாம், மாதம் 5%, வருஷத்துக்கு 30%, இப்படிலாம் சொல்கிற விளம்பரங்கள் எதை குறி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற கெட் ரிச் குவிக் அப்படின்ற கிரீடினஸ்ஸை அடிப்படையாக வச்சு தான் இந்த மாதிரியான தப்பான விளம்பரங்கள் வலைவிரிக்குது. நம்ம இந்த மாதிரியான ட்ராப்பில் போய் மாட்டிக்கக்கூடாது. இந்த மாதிரியான கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ் பாஸ்டில் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸில் ஒரு தனிநபர் முதலீடு பண்ணுறது அப்படின்றது அவருடைய பலவீனமாக இருந்துகிட்டு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வெல் ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரியாக மார்க்கெட்டில் இருக்குது. மோர் தென் 30 இயர்ஸாக ரெகுலேஷன் இருக்குது, செபியோட ரெகுலேஷன் இருக்குது. இருந்தால் கூட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கன்சிஸ்டண்டாக கொடுத்துருந்தா கூட அதில் மொத்தம் 4 கோடி இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. 30 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி 4 கோடி இன்வெஸ்டர் தான் பெற்றிருக்கு. ஆனால் ஒரே வருஷத்தில் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அது என்ன அப்படின்றதே புரிஞ்சுக்க முடியாத கிரிப்டோ 12 கோடி இன்வெஸ்டர்ஸை பெற்றிருக்கு. இதுக்கு காரணம் கெட் ரிச் குயிக் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ட்ராப் தான். அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் எப்படி சஃபர் ஆனாங்க, எவ்வளவு வந்து அசட்டை லூஸ் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு கண்கூடாக தெரியும். நிறைய பேர் வந்து யங் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட் எல்லாம் கொண்டு போய் கிரிப்டோவில் போட்டு சஃபர் பண்ணுறதை கண் முன்னாடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ட்ரேடிங்கில் டெய்லி இன்கம் பார்க்கலாம், மாதம் 5% பார்க்கலாம், மாதம் 20% பார்க்கலாம் அப்படின்றதெல்லாமே கம்ப்ளீட்டான ஒரு ட்ராப்பு. நீங்கள் இப்போ சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்லோ வெர்சஸ் சர்டனான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாமா, அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும் அல்லது லாங் டேர்ம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு டெஸ்டர்டு ட்ரேட் ப்ரூவன் பார்த்தா வந்துடும். வேறஸ் கிரிப்டோ அல்லது டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது, டெய்லி இன்கம் பார்க்கறது, மாதம் 5% பார்க்கறது, இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் வெர்சஸ் அன்சர்டனான இன்கமாக இருக்கும். இந்த அன்சர்டனிட்டி பல சமயங்களில் பெர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டலெல்லாம் கொண்டு போய் விட்டுருக்கு. எவ்வளவோ இன்வெஸ்டர்ஸ் ஈக்விட்டியில் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி பொறுமையாக இருந்து ஒவ்வொரு மார்க்கெட் கிராஷையும் கடந்ததுக்கப்புறமா நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்குறத கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதையும் வெல்த் கிரியேட் பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த ஒரு ட்ரேடரும் ட்ரேடிங்கில் தொடர்ந்து இருந்து பெரிய அசட் பில்ட் பண்ணதா வெல்த் பில்ட் பண்ணதா நான் பார்க்கல. ஸோ நீங்கள் இப்போது உங்களுடைய வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஸ்லோ அண்ட் சர்டனாக டெஸ்டடாக ப்ரூவனாக இருக்கக்கூடிய மெத்தடையா அல்லது அன்டெஸ்டடாக நாட் ப்ரூவனாக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் அண்ட் அன்சர்டனான ஒரு ட்ராப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களா? யோசிச்சு முடிவெடுங்க.
நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து முதலீட்டாளர்களுக்காக வெபினார் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெபினார் முழுக்க முழுக்க காம்ப்ளிமெண்ட்ரி, எந்தவித ஃபீஸும் கிடையாது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வர்றாங்க, நீங்கள் கலந்துக்குங்க, கலந்துக்கிட்டு பயனடைங்க. தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, அல்லது உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்கா, எங்கள் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கான லிங்க்கும் கீழே நான் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் புக் பண்ணிக்கலாம். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், நன்றி.